அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபாத்து சமையல். இன்றைக்கி நம்ம ஃபாத்து சமையலில் இஞ்சி பூண்டு விழுது எப்படி வந்து அரைச்சா 3 மாதம் வரைக்கும் மேக்ஸிமம் கெட்டு போகாமல் இருக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு நான் வந்து இஞ்சி பூண்டை வந்து நல்லா க்ளீன் பண்ணி அலசி தனியாக எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு நான் உப்பு எடுத்து வச்சுருக்கேன். உப்பு கொஞ்சம் சேர்க்கணும், அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு வந்து ப்ரிசர்வ் பண்ணி வைக்க முடியும். நெக்ஸ்ட்டு இதோட வந்து கொஞ்சமாக வந்து வெஜிடபிள் ஆயில் எடுத்திருக்கேன். ஃப்ளேவர் இல்லாத ஆயில் எடுத்துக்கோங்க. இது வந்து எதுக்காக எடுத்திருக்கேன்னா, நம்ம தண்ணி சேர்த்து அரைக்கும் போது இது சீக்கிரத்தில் கெட்டு போயிடும். ஸோ எண்ணெய் சேர்த்து தான் இன்றைக்கி அரைக்க போகிறோம். வாங்க, இதை அரைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு நான் வந்து உப்பு வந்து வறுத்துக்க போகிறேன். உப்பு வந்து என்ன தான் வந்து உலர்ந்தா இருந்தாலும் அது லைட்டாக கட்டிப்படுறக்கூடிய அந்த சின்ன ஈரப்பத தன்மை இருக்கும். ஸோ பேனை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு காய வச்சதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் மாற்றிட்டு இந்த உப்பை நல்லா வந்து வறுத்து எடுத்துக்க போகிறோம். உப்பு கலர் சேஞ்ச்லாம் ஆகணும்னு அவசியம் இல்லை. நல்லா உதிரி உதிரியாக வந்து கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத அளவுக்கு லைட்டாக வறுத்துக்கிட்டால் போதும். இந்த மாதிரி வறுத்து யூஸ் பண்ணுறதுனால வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து கொஞ்சம் கூட ஈரப்பதம் இருக்காது. அதே நேரத்தில் நம்ம வச்சிருக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் வந்து நம்ம இஞ்சி பூண்டை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். நான் இன்றைக்கி 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு உப்பு எடுத்து வறுத்து வச்சுருக்கேன். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம அலசி கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சியை சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு எப்போவும் இஞ்சியை அரைச்சதுக்கப்புறமா பூண்டு அரைங்க. ஏன்னா இஞ்சியில் நிறைய தண்ணி கண்டென்ட் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் நம்ம இஞ்சியை அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா அரைஞ்சிருக்கு. ஸ்பூன் வச்சே வந்து ஹேண்டில் பண்ணுங்கள், கை வச்சா கெட்டு போயிடும். இப்போ நெக்ஸ்ட்டு நான் பூண்டு சேர்த்துட்டு இதை வந்து அரைச்சிக்க போகிறேன். தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துருங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா குறை குறைப்பாக இருக்குது. லைட்டாக தண்ணி தேவைப்படும் போது கொஞ்சமாக நான் ஆயில் சேர்த்துருக்கேன். டோட்டலாக இதுக்கு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் நான் எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டோட விகிதம் வந்து பார்த்திங்கன்னா 1 கப் வந்து பூண்டுக்கு 1/2 கப் அளவுக்கு இஞ்சி எடுத்திருக்கேன். ஸோ பூண்டு அதிகமாக சேர்க்கும் போது தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஓரளவுக்கு வந்து அரைஞ்சிருச்சு. லாஸ்ட்டாக 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்தாச்சு. ரொம்ப ரொம்ப சூப்பராக கெட்டியான பேஸ்ட் அளவுக்கு ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கலர் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் நீங்கள் 1 மந்த் கழித்து எடுக்கும் போதும் ஃப்ரிட்ஜ்லேருந்து இருக்கும். ஸோ இப்போ வந்து இதை வந்து ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்ம உப்பு கலக்கினதுக்கு அப்புறமேட்டு தான் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம். ஸோ உப்பு கலக்கிறதுக்காக நம்ம பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பவுலில் இருக்கக்கூடிய இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட உப்பை நம்ம சேர்த்துடலாம். டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் வந்து 200 கிராம் வந்து பூண்டு எடுத்திருக்கேன். 100 கிராம் அளவுக்கு இஞ்சி எடுத்திருக்கேன். 1/2 அளவு தான் வந்து கரெக்டான டேஸ்ட்டில் இருக்கும். சில பேர் ஈக்குவலாகவும் போடுவாங்க, அது உங்களோட விருப்பப்படி. இப்போ நான் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நல்லா வந்து காஞ்ச கண்டெய்னராக எடுத்துக்கணும். சில்வராக இருக்கலாம் அல்லது கண்ணாடியாக இருக்கலாம். பிளாஸ்டிக் வந்து அந்தளவுக்கு ப்ரிஃபர் பண்ண வேணாம், அது ரொம்ப நாளைக்கு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சாலும் கருத்து போன மாதிரி ஆகிடும். ஸோ இன்றைக்கி நான் சில்வர் டப்பா எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு எது ரெலவன்ஸாக இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இந்த பேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 மந்த்ஸ் வரைக்கும் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஃப்ரீசரில் தான் வச்சாகணும். ஃப்ரீசரில் வச்சு உங்களுக்கு தேவைப்படுற நேரத்துக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் வெளியே எடுத்து வச்சு இதை யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் எனக்கு 1 மந்த் வரைக்கும் போகணுன்னா நார்மலாக நீங்கள் கீழேயே வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது வந்து கலரோ அல்லது இதோட ஸ்மெல்லோ எதுவுமே சேஞ்ச் ஆகாமல் ரொம்பவே பர்ஃபெக்டாக சூப்பராக இருக்கும். ஏர்டைட் கண்டெய்னராக பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து எப்படி ரொம்ப நாளைக்கு ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறதுன்றத டிப்ஸ் பற்றி பார்த்தோம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.